ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு மட்டன் குழம்பு ஒன்று வச்சுருக்கேன், அதை காட்டலாங்கிறதுக்காக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நான் 700 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அதில் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 8 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் கறியை தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 8 விசில் வச்சுக்கலாம். இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, தனியா, அதுக்கப்புறம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த போல் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன், ஏன்னா இதில் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறேங்கிறதுனால இதில் 4 மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் வந்து துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவும் இதை வறுத்து எடுப்பீங்க. நான் வந்து ஒன்றா போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக வச்சு பொறுமையாக வறுத்துட்ருக்கேன். தனித்தனியாக வறுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டைம் எடுக்காது. தனித்தனியாக வறுத்தாலும் வறுத்துக்கலாம், இந்த மாதிரி சேர்த்து கூட வதக்கிக்கோங்க. இது ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் அதை வதக்கிக்கலாம். அதுக்கு இடையில நம்ம கறியை வேக வச்சுக்கலாம். கறி இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு, அதை எடுத்து ஆற வச்சுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கறி குழம்புக்கு நீங்கள் என்னென்ன சாமான் போடுவீங்களோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸு, பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கிராம்பு 2 போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்பாசி இருந்ததுன்னா கண்டிப்பாக போடுங்க. கல்பாசி வந்து குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் கல்பாசி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம வந்து கறி வந்து அவிக்கும் போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுட்டோம், அதனால் 1/2 ஸ்பூன் மட்டும் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு கொஞ்சம் சேர்த்துட்டேன், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ 4 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கேன், ஏன்னாக்கா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோங்கிறதுனால பச்சை மிளகாய் வந்து 4 போட்டிருக்கேன். வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் காரமாக தான் இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க பச்சை மிளகாய். இப்போது சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட நல்லா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து அதில் நம்ம நிறைய சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இதில் கொஞ்சம் மட்டும் சேர்த்தா போதும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ரெண்டுமே வந்து சின்ன சைஸுங்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசுன்னா 1 மட்டும் சேர்த்தா போதும். 700 கிராம் மட்டனுங்கும் போதும் நீங்கள் வந்து 1 சேர்த்தா போதும், ஒரு பெரிய தக்காளி சேர்த்தா போதும். இதெல்லாம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து உங்கள் குழம்பு மிளகாத்தூளில் மஞ்சத்தூள் இருந்ததுன்னா நீங்கள் மஞ்சத்தூள் போட தேவையில்லை. எனக்கு போட்டு பழக்கமாகிடுச்சிங்கிறதுனால மஞ்சத்தூள் நான் போட்டிருக்கேன் இதில். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். என்னோடய குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கா ஆல்ரெடி வந்து வறுத்து அரைக்கிறதுல வரமிளகாய் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி போட்டிருக்கோம். ரொம்பவே காரமாக இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கறி அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுட்டு கறியை மட்டும் ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். கறியை சேர்த்துட்டு நம்ம சும்மா ஒருத்தர் வெங்காயம் தக்காளி கூட நம்ம பெரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்துக்கலாம். மசாலா வந்து நான் இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு அந்த மசாலா இருக்குது. 2 ஸ்பூனை இப்போ சேர்த்துட்டு கடைசி நீங்கள் குழம்பு இறக்கும் போது 1 ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கலாம். மாதிரி நீங்கள் வந்து வறுத்து அரைச்சி பண்ணும் போது குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் வந்து திக்காக இருக்கும்.
இது வந்து சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாவை போட்டு நம்ம ஒருத்தட பிரட்டி எடுத்துக்கலாம். பிரட்டி எடுத்துட்டு தேவையான தண்ணி வச்சுருக்கீங்களே எடுத்து அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாக்க கறி கூடயே நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக தண்ணி ஊற்றுறத விட கறியோடு வெந்த தண்ணியை நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா அதுதான் வந்து குழம்புக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ நான் 1 லிட்டர் கிட்டத்தட்ட தண்ணி நான் ஊற்றிருக்கேன் இதில். இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் கலரி முடிச்சுட்டு தேவையான உப்பு பார்த்திங்கன்னா இப்போ சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்காட்டியும் நம்ம இதுக்கு நான் வந்து சப்பாத்தி தான் செய்ய போகிறேன், அதனால் சப்பாத்தி நம்ம போட்டுக்கலாம். இது வேகிற டைமில் நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு நைட்டு பண்ணிகிட்ருக்கேன், அதனால் சப்பாத்திக்காக இதை எடுத்துக்கிட்டோம். இது வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ் வச்சிங்கன்னா ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். நான் ஏன் கறி வேக வைக்கும் போது உங்களுக்கு அந்த மசாலாலாம் போட்டு வேக வச்சேன் அப்படின்னாக்க, கறி பார்த்திங்கனாக்கா நம்ம தனியாக குழம்புல மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வைக்கும் போது கலர் இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஜீரகத்தூள், மிளகுத்தூள், தனி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நீங்கள் அதில் வந்து வேக வைக்கும் போதும் அந்த கலர் சேர்ந்துட்டு குழம்பு உங்களுக்கு பார்க்க நல்ல கலர் கொடுக்கும். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மசாலா வச்சுருக்கோம் இல்லையா, பேலன்ஸ் 1 ஸ்பூன் அதை சேர்த்து நம்ம குழம்பு வந்து இறக்கிக்கலாம். 1-2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் ரொம்பவே குழம்பு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.